இந்த பாடத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ மூல உபதேசங்கள், கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ். 16 மூல உபதேசங்களையும் நம்பினால் அன்றி ஒரு சபையோ, ஒரு கிறிஸ்தவனோ, ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனமோ, ஒரு நல்ல கிறிஸ்தவ ஸ்தாபனமாக, கிறிஸ்தவனாக, ஒரு சபையாக அமைய முடியாது. 5வது மூல உபதேசம், பாவம். அன்பானவர்களே, பாவம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தை நம்ப மாட்டேன் என்கிறார்கள். பாவம் என்பது கிறிஸ்தவர் மனிதனை பயமுறுத்த உருவாக்கப்பட்ட ஒரு சொல். இப்போது நீங்கள் தமிழர்கள் என்றபடினால் அநேகமாக நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் மாத்திரம் ஆங்கிலம் சம்பந்தப்பட்டவர்களாக மேற்கத்திய நாடுகளிலே நீங்கள் அநேகர் வாழ்ந்தாலும், அந்த கலாச்சாரங்களோடு, அந்த சபைகளோடு, அங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்களோடு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசி பழகி அவர்களுடைய நம்பிக்கையை அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தை நம்புவது கிடையாது. அப்போது உண்மையாக பாவம் என்று ஒன்று இருக்கின்றது என்று நாம் நம்ப வேண்டும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படி வசனமே சொல்லியிருக்கும் போது பாவம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதனை நாம் கட்டாயம் நம்பித்தான் ஆக வேண்டும். பாவம் என்பது என்ன? ஆதாம் ஏவாள் தடை செய்யப்பட்ட அந்த மரத்தின் கனியை புசித்ததனால் ஏற்பட்ட அந்த தேவ மகிமையின் இழப்பு, தேவனோடையான உறவின் இழப்பு, இதுதான் பாவம். ஆகவே பாவம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாவத்துக்கு மன்னிப்பு வேண்டுமானால், விமோசனம் வேண்டுமானால், அது இயேசுவின் மூலமாக மட்டும்தான் முடியும். பாவம் என்பது கழுவப்படக்கூடிய ஒன்றல்ல. அந்த பாவத்தை அகற்ற முடியாது, அகற்றப்படக்கூடிய ஒன்று அல்ல. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள், இதை நாம் நம்ப வேண்டும். புதிதாய் பிறக்கின்ற பிள்ளை கூட பாவத்திலே தான் பிறக்கின்றது என்பதுதான் மூல உபதேசம். அதை நாம் நம்பியே ஆக வேண்டும்.